வோம் தத்புருஷாயத்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயான் வும் ஆதித்யாய்ஷோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதிரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பிறந்தால் யோகமாக பிறக்குமா அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லை இந்த குழந்த பிறந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு ஆகுமா அம்மாவுக்கு ஆகுமா இந்த குழந்தை அம்மா வச்சு கேட்குமா அப்பாவேச்சு கேட்குமா இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதிர்ஷ்டம் வந்துகிட்டு இருக்குதா அல்லது துரதிர்ஷ்டம் வந்துகிட்டுருக்குதா இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சொந்த வீடு வாங்குவோமா காரு வாங்குவோமா பங்களா வாங்குமாங்கிற ஆசை நிறைய பேர் இருந்துகிட்ருக்கோம் அல்லது எதிர்பார்ப்பு இருக்கோம் இந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வந்து சில பேர் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை மூலமாக குடும்பத்திற்கு பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க பொன் பொருள் சேரும்னு சொல்கிறாங்க இது உண்மையாக சார் அப்படின்னு ஓரளவு உண்மையை நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தால் கூட அல்லது அக்கம் பக்கத்தில் விசாரித்து அக்கம்பக்கம் சொல்கிறவங்களை கேட்டுக்கிட்டு இருந்தால் கூட ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் ஆழமான உண்மையை நீங்கள் சொல்லுவீங்க அதனால் கண்டிப்பாக இதற்கான பதிலை சொல்லுங்கன்னு வந்து உரிமையோடு கேட்டிருக்கீங்க உரிமையோடு கேட்கக்கூடிய உங்களுடைய கேள்விகளுக்கு உத்தரவு பதில் தான் ஏஸ்டோ த்ரீ நிகழ்ச்சியில் இருக்கும் இந்த நேரத்தில் சொல்லி பொதுவாகவே அதாவது வார நாட்களில் எந்த நாள்ல பிறந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட கோரைகள்ல குறிப்பிட்ட கரணத்துல குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட நாட்கள்ல குறிப்பிட்ட யோகத்தோடு பிறக்கிற குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும்கிறது மறுக்க முடியாது ஒரு குழந்தைக்கு அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை கூட அல்லது அதிஷ்டம் இருந்தது அப்படின்னா எந்த வயசுல பலிதமாகுது அப்படிங்கிற விஷயத்தை கூட அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தை போட்டு பார்க்கும் பொழுது நம்ம துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இருக்கும் பொழுது பொதுவாகவே ஒரு குழந்தை பிறந்த உடனே பெத்த மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது அதாவது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் இந்த குழந்தை இந்த குழந்தை இந்த நாளில் பிறந்திருக்கு கண்டிப்பாக குடும்பத்துக்கு நல்லது நடக்குங்கிற ஒரு என்ன வரணும் இல்லையா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் இல்லையா அல்லது ஒரு ஆறுதல் இருக்கணும் இல்லையா அந்த ஆறுதல் வந்து எந்த கிழமை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வார நாட்கள் ஏழு கிழமை இருந்தால் கூட இந்த வெள்ளிக்கிழமை நாளில் பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு நிச்சயமாகவே ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குதுங்கிறத உறுதியாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதாவது கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் இந்த வெள்ளிக்கிழமைக்கு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது பொதுவான விஷயம் அந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த பெண் குழந்தை மூலமாக அந்த குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது இன்றைக்கி கிராமப்புறங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏன் நகர்ப்புறங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பெண் குழந்தை பிறந்துன்னு வைங்களே அதை பெண் குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்க அதாவது எனக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எங்கள் வீட்டில் மகாலட்சுமி வந்து பிறந்திருக்குதுன்னுதான் சொல்லுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மகாலட்சுமியுடைய அம்சம் கிடைக்கக்கூடிய நாளாக மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாளாக மகாலட்சுமியுடைய அணுக்கிரகம் அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால அதுவும் வெள்ளிக்கிழமை பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை பெண் குழந்தையாக இருந்து அது வெள்ளிக்கிழமை பிறந்து அந்த வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சுக்கர கோரையில் பிறந்தது அப்படின்னா அதாவது பொழுது கிளம்ப கிளம்ப பிறந்தது அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சுக்கர ஓரைங்கிறது நிறைய பேர் தெரியாது ஆனால் கிராமப்புறங்களில் பொத்தாம் பதுவாக என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா எனக்கு வந்து பெண் குழந்த பிறந்தது என் குடும்பத்தில் அது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் பொழுது கிளம்ப கிளம்ப பிறந்தது அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு வாங்கினேன் தோட்டம் வாங்கினேன் கார் வாங்கினேன் பங்களா வாங்கினேன் வெளிநாடு போனேன் அப்படின்னு சந்தோஷமோடு வெகுமதியோடு சொல்லிட்டு இருப்பாங்க அதாவது அது எந்த கோரையில் பிறந்ததுனால இந்த செல்வம் அப்படிங்கிறது தெரியாது பொதுவாகவே பொழுது கிளம்ப கிளம்ப வெள்ளிக்கிழமை பெண் குழந்தை பிறந்ததுனா நல்லது அப்படிங்கிற விஷயத்தை பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அந்த பொழுது கிளம்ப கிளம்ப அப்படிங்கிற வார்த்தையினுடைய உள்ளர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதனுடைய சூட்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் பொழுது கிளம்ப கிளம்ப சூரியன் உதயமாக அந்த நேரத்தில்

சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டக்கூடிய ஆடம்பரமாக அப்படிங்கிறத விட அதாவது இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டக்கூடிய நல்ல கணவர் இவங்க என்ன சொன்னாலும் ஆமா போடுகிற நல்ல கணவர் கேட்கக்கூடிய நல்ல கணவர் அமையக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருது அப்படிங்கிறது இயல்பாகவே பெரும்பாலும் அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்குது ஒரு சில பேருக்கு மாறி இருக்கலாம் அது அவங்க ஜுய ஜாதத்தை பார்க்கும் பொழுது திருமண ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கலஸ்தர ஸ்தானாதிபதியை பார்க்கும் பொழுது குடும்ப ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது மாங்கலிய ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இந்த மாறுபட்ட விதிகளை கண்டுபிடிக்க முடியும் எங்கே அவங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஆனால் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை நாளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அதனால தான் மகாலட்சுமி அம்சம் அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு கிடச்சிருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி வெள்ளிக்கிழமை பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி யோகம் இருக்குது சார் கேட்குறக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை எங்களுக்கு குழந்தை பிறக்கணும் நல்லா இருக்கணும் அல்லது வெள்ளிக்கிழமை பிறந்த குழந்தை மூலமாக எங்கள் குடும்பத்துக்கு வந்து தரித்திரம் நீங்கணும் சரித்திரம் படைக்கணும் நல்லது நடக்கணும் அதிஷ்டம் கிடைக்குங்கிற ஆசை உங்களுக்கு இருக்குது ரைட்டு ஆனால் இன்னும் ஒரு சில பேர் அதாவது யாராரெல்லாம் வெள்ளிக்கிழமை பெண் குழந்த பிறந்தால் நல்லது அதிர்ஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ அவங்களே சில பேர் வந்து வெள்ளிக்கிழமை ஆண் குழந்த பிறந்தால் ஆகாது அப்பாவுக்கு ஆகாதுங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்குது வெள்ளிக்கிழமை ஆண் குழந்த பிறந்தால் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்ல கிடையாது பெண் குழந்த பிறந்தால் அதிர்ஷ்டம்னு சொன்னால் அதே சாஸ்திரம் வெள்ளிக்கிழமை நாள் ஆண் குழந்த பிறந்தது அப்படின்னா அந்த ஆண் குழந்தை வந்து பெருமையான வாழ்க்கையை வாழ்வார் அப்படிங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஆனால் நம்ம நிறைய பேர் வெள்ளிக்கிழமைனால ஆண் குழந்த பிறந்தால் ஆகாதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து தர்க்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏன் வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஸ்திர ரீதியாக வெள்ளிக்கிழமை ஆண் குழந்த பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தையுடைய அப்பா வந்து என்ன தான் தகுதியாக இருந்தாலும் என்னதான் மிகுதியாக இருந்தாலும் அந்த அப்பாவுடைய தகுதிக்கு மேலே மிகுதியான வாழ்க்கையை இந்த ஆண் பிள்ளை வாழ்ந்து காட்டுவார் அப்படிங்கிறது இந்த அப்பா விட அப்பா வந்து ஏற்கனவே வந்து வந்து உத்தியோகம் போய் நல்ல கௌரவம் இருக்கார் அப்படின்னா அதை விட நல்ல உத்தியோகத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் அந்த பையனுக்கு கிடைக்குது அப்பா ஏற்கனவே சின்ன சின்ன அளவில் வியாபாரம் பண்ணிட்டுருக்கார் அப்படின்னா அதே வியாபாரத்தை பெரிய அளவில் பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த பையனுக்கு கிடைச்சிருது அப்பா ஏற்கனவே வந்து சிறிய அளவில் தொழில் பண்ணுறாரு அப்படின்னா அந்த சிறு தொழிலை வந்து பெருந்தொழிலாக மாற்றக்கூடிய அல்லது ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பிள்ளைக்கு அதாவது பையனுக்கு கிடைச்சிருது அப்போ பிதாவுக்கு மேலே பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி இந்த பிள்ளைக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம்தான் தான் உண்மையாக இருந்துட்டு இருக்குது அப்போ அப்பா எவ்வளவுதான் செல்வந்தராக இருந்தாலும் அவர் கோடீஸ்வரர் பையன் வந்து கோடீஸ்வரராக இருப்பார் அப்பா எவ்வளவுதான் கோடீஸ்வரராக இருந்தாலும் பையன் வந்து அதுக்கு மேலே பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பார் அப்பா ஏற்கனவே பல கோதிக்கு அடிப்படையாக இருந்தால் கூட பையன் வந்து வெளிநாடுகளில் வந்து சொத்து வாங்கக்கூடிய சொத்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அனுவிப்பார் அந்த மாதிரி பாக்கியம் ஆண் குழந்தைக்கு கிடைக்குது அப்படிங்கிறது அது எப்படி கிடைக்குது அப்படின்னா பையனுக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கிது மிகப்பெரிய செல்வம் சேருது மிகப்பெரிய அதிகாரம் கிடைக்கிது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லாமல் அப்பாவுக்கு மேலே உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுடைய அப்பா எந்த அளவுக்கு தகுதியில் இருக்கிறாரோ அதைவிட பழமடங்கு தகுதியில் பிள்ளை வாழ்ந்து காட்டுவாருங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறோம் அப்பாவுக்கு மேலே பெருமையாக பிள்ளை வாழ்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்காமல் அப்பாவுக்கு ஆகாது பிள்ளை பெருமையாக வாழ்ந்தால் அப்பாவுக்கு சந்தோஷம் தானே நாம் அப்படி நினைக்கிறதில்ல ஒரு சமயம் பிள்ளை வந்ததுக்கப்புறம் அவர் நல்ல பிள்ளை நல்லா இருப்பார் ஆனால் அப்பாவுக்கு ஆகாதுங்கிற ஒரு தவறான புரிதலை வந்து புரிஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி சாஸ்திரம் சொல்ல கிடையாது அந்த மாதிரி நடைமுறையிலையும் கிடையாது அப்படி எங்காவது ஒரு சில குடும்பங்களில் நூற்றில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று லட்சத்தில் ஒரு குடும்பங்களில் இந்த மாதிரி ஆண் குழந்தை பிறந்த அப்பாவுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குமா இருந்தது அப்படின்னா அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் பிதா ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கும் பாக்கிய ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கும் பஞ்சம ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கும் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கும் ராசி அம்சம் நவாம்ச நிலைகளில் வந்து பிதா சம்பந்தப்பட்ட அந்த குறியீடு அப்படின்னு சொல்கிறத விட பிதா சம்பந்தப்பட்ட ஸ்தானாதிபதிகள் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி பாதிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சில ஜாதங்களுக்கு இருக்குமே தவிர்த்து பொதுவாகவே வெள்ளிக்கிழமை பெண் குழந்தை பிறந்தால் அதிஷ்டம் தான் ஆண் குழந்தை பிறந்தால் அப்பா விட பெருமையான வாழ்க்கை வாழக்கூடிய அதிஷ்டம் தான்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதிப்பட தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்கள் விடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்